फ्रेंड्स வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் மிடில் கிளாஸ் பொண்ணு சது இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா एक्चुअली ரேஷன் கடையில இருந்து நான் பொருள்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் அந்த பொருள்ல வந்து பாம் ஆயில பார்த்த உடனே நான் பாம் ஆயில் ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய பேர் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கறத பார்த்துட்டு பாம் ஆயில் யூஸ் பண்ணாதமா அதுல வந்து பித்தம் அதிகம் உனக்கு தலசுத்தல் பிரச்சனை இருக்கும் மூட்டு வலி வரும் அப்படினாலாம் நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க ना वो रोम वर्षमा यूस पड़िटे फर्स्ट स्टार्टिंग आक्चुअल अंत प्रच्छे तल सु प्रच्ने अलग पिते वो नम्बर नरे यूस पड़िटा ना कपड़ी यूस पड़ा वह पित अभी एड़क्रा अभी अभी रोम वर्षमा ना यूस पड़िटे इतना तल सु प्रच्न बाम पिते नाम एट नाम यूस पड़ो अब प्रच्न वराद आक्चुअल बाम आयिल पाती नार नईटा उन्न स्टेजा अंतमारी बाम आयिल नार अंदर वो नमक तल सु प्रच्न वर्दे पिता अदाटो अब नमक एं प्रच्न सर इंग अम आयिल पिता नाम एप्ली अभी पाकल बाम आयिल पिता एड़क नमक वो मूणे मूल देव इन पाती புளி வந்து எலுமிச்சம்பழ சைஸ் குட்டி எலுமிச்சம்பழம் இருக்கு இல்லீங்களா அந்த மாதிரி குட்டி எலுமிச்சம்பழ சைஸ் இருந்தா போதும் அப்புறமேட்டு கல்லுப்பு இஞ்சி கல்லுப்பு சும்மா ஒரு அரை ஸ்பூன் இருந்தா போதும் புளியில வந்து ஒரு கொட்டை கூட இருக்க கூடாது கொட்டை இருந்தது அப்படினா எண்ணெயில போடும்போது கொட்டை தெரிக்கும் புளியில வந்து இப்ப சென்டர்ல நம்ம அந்த உப்பு வெச்சுக்கலாம் கல்லுப்பு எல்லாத்தையும் எடுத்து புளிக்கு சென்ட்ரா பார்த்து வெச்சிட்டு புளி வந்து ஃபுல்லா எல்லாம் பால் மாதிரி க்ளோஸ் பண்ணிருங்க உப்பு வந்து உள்ள இருக்கணும் புளி வந்து மேலே ஃபுல்லா எல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கணும் க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா பால் மாதிரி நல்லா டைட்டா புடிச்சிட்டு அதுக்கு அப்புறமா வந்து வடை தட்டற மாதிரி வடை தட்டுவோம் இல்லீங்களா இப்போ பாருங்க நான் வடை மாதிரி அழுத்துறேன் இல்லீங்களா அந்த மாதிரி வடை மாதிரி கரெக்ட்டா அழுத்தி எடுத்து வெச்சுโกங்க வடை தட்டற மாதிரி இருந்தா ஓகே இஞ்சி நம்ம என்ன பண்ணனும் அப்படினா இஞ்சி பூண்டு நசுக்குற கல்லு இருக்கு இல்லீங்களா அந்த கல்லுல வந்து சும்மா 1 2 தட்டினா போதும் ரொம்ப நசுக்க தேவையில்ல 1 2 தட்டினா போதும் தட்டி எடுத்து வெச்சுக்கலாம் அவ்ளோதான் இது ரெண்டு தான் நமக்கு தேவை இப்போ ஒரு வடை சட்டி எடுத்து இரும்பு வடை சட்டியா இருந்தா இன்னும் பெஸ்ட் என்கிட்ட இரும்பு வடை சட்டி இல்ல அதனால நான் ஈய வடை சட்டியே வச்சிருக்கேன் தண்ணி வந்து ஒரு சொட்டு கூட அதுல இருந்திர கூடாதுங்க தண்ணி இருந்துச்சு அப்படினா நீங்க எண்ணெய் ஊத்துன உடனே தெரிக்க ஆரம்பிச்சிரும் தண்ணி இல்லாத அளவுக்கு ஃபர்ஸ்ட் வடை சட்டி நல்லா ஹீட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் எண்ணெய் ஊத்துங்க அதுல இப்போ பாருங்க எண்ணெயே வந்து கொஞ்சம் நெய் கலந்த மாதிரி நெய்யினுடைய உருகுன நெய் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பாம் ஆயில் एक्चुअली அப்படி தான் இருக்கும் அதே மாதிரி பாம் ஆயில் அப்படியே நீங்க யூஸ் பண்ணாம இந்த மாதிரி சூடு பண்ணாம வச்சிருந்தீங்க அப்படினா அப்படியே நெய் மாதிரியே ஆக ஆரம்பிச்சிரும் அதுதான் அதனுடைய பித்தமே இப்போ வந்து எண்ணெய் ஊத்துன உடனே எண்ணெய் வந்து கொஞ்சமாவது சூடாகணும் நம்ம வடகலாம் பொரிக்கும் போது சூடா இருக்கா இல்லையா செக் பண்ணுவோம் இல்லீங்களா அந்த மாதிரி அந்த சைஸுக்காவது சூடு ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம புளி உள்ள போடணும் சூடாகாம புளி போட கூடாது இப்போ ஓரளவுக்கு சூடாயிருச்சு நம்ம புளி போட்ட உடனே லைட்டா பபிள்ஸ் வர ஆரம்பிக்குது இந்த புளி வந்து புளி இஞ்சி ரெண்டும் சேர்ந்து நமக்கு வந்து அந்த எண்ணெயில இருக்கிற பித்தத்தை எல்லாத்தையும் நமக்கு ஃபுல்லா எடுத்து குடுத்துறோம் அதனால தான் நம்ம இதை போடுறோம் புளி வந்து அப்படியே ஒரு மாதிரி கலர்ல சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிரும் கொஞ்ச நேரத்திலேயே ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஊட்டிங்கனா போதும் ஹை ஃப்ளேம்லயே வைக்கலாம் லோ ஃப்ளேம்ல வைக்கணும்னு அவசியம் கிடையாது ஹை ஃப்ளேம்லயே வெச்சி நல்லா புளி வந்து நல்லா Black கலர்ல சேஞ்ச் ஆயிரணும் ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி கருகருன்னு ஆக ஆரம்பிச்சிரும் அந்த கலர்ல சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமேட்டு தான் நாம வந்து அதை இறக்கணும் இஞ்சி புளி ரெண்டுமே சேர்ந்து கருகருகருன்னு ஆக ஆரம்பிச்சிரும் ஆக்சுவலா பாம் ஆயில் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க கண்டிப்பா எல்லாரும் யூஸ் பண்ணலாம் நிறைய பேர் வந்து பாம் ஆயில் அவாய்ட் பண்ணுவாங்க அட்லீஸ்ட் நம்ம இந்த மீன் பொரிக்கிறது chili பொரிக்கிறது வடகம் பொரிக்கிறது அந்த மாதிரி விஷயத்துக்காகவாவது நம்ம இத யூஸ் பண்ணலாம் இதுவும் உடம்புக்கு நல்லது தான் இல்லீங்களா அதனால இதையும் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க புளி வந்து நல்லா கருகருன்னு ஆக ஆரம்பிச்சிருச்சு அவ்ளோதான் இந்த மாதிரி கருகருன்னு ஆகற ஸ்டேஜ்க்கு அப்புறமேட்டு இந்த புளி பாருங்க சூப்பரா கருகருகருன்னு ஆயி போச்சு கருகருன்னு ஆற வரையும் எண்ணெயிலே விட்டுட்டு கருகருன்னு ஆனதுக்கு அப்புறமேட்டு இஞ்சி புளி எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிருங்க முடிஞ்சா வடிகட்டி வச்சு வடிச்சிரலாம் இது வந்து எண்ணெய் சூடா இருக்கு அதனால நான் கரண்டியிலே அதை வந்து நீக்கி இறறேன் ஆற வைக்கும்போது அதை நீக்கிட்டு ஆற வைங்க அப்படியே உள்ள போட்டு ஆற வைக்க வேண்டாம் அவ்வளவுதான் இந்த புளி வந்து வேஸ்ட் இத வந்து நீங்க யூஸ் பண்ண கூடாது அதை யூஸ் பண்ண வேண்டாம் அதை தூக்கி போடுறங்க அது நமக்கு தேவையில்லை அவ்வளவுதான் இது தூக்கி போட்டதுக்கு அப்புறம் இது வந்து நல்லா ஆறட்டும் எண்ணெய் ஃபுல்லா நல்லா ஆற விட்டுருங்க நல்லா ஆறனதுக்கு அப்புறமேட்டு
அதை ஃபுல்லாக வடிகட்டிடுங்க. வடிகட்டி உங்களுடைய எண்ணெய் டப்பாக்குள்ளார ஊற்றி வச்சுக்கோங்க. வடிகட்டி யூஸ் பண்ணுங்கள், வடிகட்டாமல் யூஸ் பண்ண வேண்டாம். அவ்வளோதாங்க, எண்ணெயில் இருக்க பித்தத்தை எல்லாத்தையுமே புளி வழியாக நம்ம எடுத்துட்டோம். இதுக்கு மேலே பிரச்சனையே கிடையாது, எல்லாருமே யூஸ் பண்ணலாம் அந்த எண்ணெயை. இது பாம் ஆயில் வந்து ரொம்ப சத்து தான் உடம்புக்கு, ரொம்ப நல்லது. ஸோ இந்த எண்ணெய் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஒரே ஒரு பிரச்சனை, கொழுப்பு சத்து அதிகம், அதனால் டயட் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எண்ணெய் யூஸ் பண்ணாதீங்க. மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாருமே நார்மலாக யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை எப்படி பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, பை பை, சி யூ.